வருகின்ற நாட்களில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக வெளியான செய்தி அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான பெட்ரோல் விநியோகம் எரிபொருள் விநியோகம் இப்பொழுது நாடு முழுவதும் இடம்பெற்று வருகின்ற நிலையை கருத்தில் கொண்டு அடுத்து பெட்ரோல் விநியோகம் இடம்பெறாது இனி எப்போ பெட்ரோல் கப்பல் வரும் அப்படின்ற பல கேள்விகளுக்கு மத்தியில் பெட்ரோல் திரிந்து விடுமோ அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் பதட்டத்தில் மக்கள் இன்றைய நாளில் நாடு முழுவதும் வீதிகளில் தங்களுடைய வாகனங்களை நீண்ட வரிசையில் வைத்து காத்திருந்த பல இடங்களை இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏற்கனவே பெட்ரோலிய கூட்டுத்தாவரத்தினால் வெளியிடப்படுகிறது எந்தெந்த பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தாலும் மக்கள் வந்து அதையும் தாண்டி எல்லா நிலையங்களிலையும் இன்றைய நாளில் வரிசையில் நீண்ட வரிசை நின்று மிகப்பெரிய வாகன நெரிசருக்கும் உள்ளாகியிருந்தது அனைத்து நகரங்களும் அதோடு மட்டும் மக்கள் ஆர்ப்பாட்டங்களிலையும் வீதியை மறைத்து இந்த எரிபொருள் வழங்குமாறு கோரி போராட்டங்களை நடத்தியிருந்ததை இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்த அதே நேரத்தில் புது போக்குவரத்துக்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல இருக்கின்ற காரணத்தினால் இந்த டீசல் பிரச்சனை காரணமாக இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்ற மக்கள் எவ்வளவு முடியுமோ அதாவது இந்த பொது போக்குவரத்தில் அஹ் எத்தனை பேர் செல்ல முடியுமோ அதற்கு அதிகமான மக்களை ஏற்றிச் சொல்வதையும் இன்றைய நாளில் சமூக வலைத்தள படங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு ட்ரெயினில் வந்து பாருங்கள் இந்த என்ஜின் பெட்டியில் இருந்து இந்த என்ஜின் வரைக்கும் நின்று எந்தெந்த இடங்கள்லாம் நின்று போக முடியுமோ அந்த அளவுக்கு மக்கள் நின்று மிக ஆபத்தான பயணங்களை மேற்கொள்வதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்றைய நாளில் வருகின்ற அதாவது நாளை வந்து இந்திய கடன் உதவியோடு அல்லது இந்தியாவில் வழங்கப்படுகின்ற டீசல் கப்பல் ஒன்று வருகிறது இதுதான் அவங்க வழங்கியிருந்த இறுதி கப்பல் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த மாத கட பெட்ரோல் கப்பல்கள் இரண்டு வருவதற்காக தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த மாத கடைசி வரை பெட்ரோல் விநியோகம் எந்த அளவு இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு மத்தியில் தான் இன்றைய நல்ல மக்கள் இவ்வளவு பெரிய நீண்ட வரிசையில் காத்திருந்தாங்க அப்படின்றதும் இன்றைய செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதோடு இலங்கையினுடைய பணவீக்கமானது மிகப்பெரிய அளவில் மிக பாரிய அளவில் ஒவ்வொரு நாளும் இலங்கையினுடைய பணத்தினுடைய பெருமதி குறைந்து கொண்டே செல்கிறது இவ்வாறு குறைந்து செல்லும் பட்சத்தில் வருகின்ற டிசம்பர் மாதம் அளவில் இலங்கை மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க நேரிடும் அப்படின்றத செய்திகளில் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இலங்கை ப ரூவாவுடைய பெருமதி விழுந்து கொண்டே போகிறது இப்போ மதிப்பிழந்து கொண்டு போகிறது இலங்கை ரூபாவுக்கு பணத்தினுடைய மதிப்பு இருக்கா என்ற கேள்வியே வர அளவுக்கு அந்த அளவு பணவீக்கமாக இருக்கிறது பணத்துடைய பெருமதி குறைந்து செல்கிறது இவ்வாறு பணத்தினுடைய பெருமதி பண வீக்கமானது ஒவ்வொரு மாதமும் இந்த முப்பது சதவீதத்தை தாண்டி செல்லுமாக இருந்தால் வருகின்ற டிசம்பர் மாதம் அளவில் ஒரு ராத்தல் பானுடைய விலை ஆயிரத்து எழுநூற்றி தொண்ணூறு ரூபாவுக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்களில் அதிகமான பரவலான செய்தியாக இந்த செய்தி என்ற நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏன் பான் மட்டுமில்லை ஒரு சாதாரணமாக ஒரு நூறுரூவா எடுத்துக்கணும் நூறு ரூபாவுக்கு விற்கப்படுகின்ற ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் வருகின்ற டிசம்பர் மாதம் இந்த மாதிரி பணவீக்கம் இலங்கையில் இருக்கும் பட்சத்தில் ஆயிரத்து ஐநூறுபாவுக்கு மேற்பட்ட தொகைக்கு விற்பதற்கான வாய்ப்புகளே இருக்குது இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயமாக இலங்கைக்கு இருக்கும் எனவே அதற்கிடையில் இந்த பணவீக்கத்தை வாராவது தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்றது தான் இப்போ எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் இலங்கையினுடைய இந்த பணத்தினுடைய பெருமதி குறைந்து கொண்டு செல்வதன் காரணமாக நாளுக்கு நாள் விலையேற்றத்தை தடுக்கவே முடியாது இந்த விஷயங்கள் எல்லாமே இலங்கையில் இப்போது இருக்கின்ற பண நெருக்கடி அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பொருளாதார சிக்கல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இலங்கைக்கு இப்போ இருக்கின்ற மிக பாரிய பிரச்சனையாக இருக்குது எனவே இது எல்லாமே வந்து கடந்த காலங்களில் இலங்கை எடுத்த தவறுதலான முடிவுகளால் இலங்கை இப்பொழுது பொருளாதார சிக்கலாலும் இலங்கை பணவீக்கத்தாலும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் சிக்கியிருக்கிறது என்றதான் உண்மை எனவே இந்த செய்தியும் இன்றைய நாளில் பரவலா எல்லா இடங்களிலையும் பார்க்கக்கூடியதான செய்தியாக இருக்குது எரிவாயு விநியோகம் நாளையும் இடம்பெறாது அப்படின்ற மாதிரி லிட்ரோர் நிறுவனம் அறிவித்திருக்கிறது எனவே லிட்டோர் நிறுவனம் ஏற்கனவே சொல்லியிருந்தது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மெட்ரிக் கப்பல் இப்பொழுது இறக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அத்தியாவசிய சேவைகளுக்காக மாத்திரமே அது வழங்கப்பட போகுது எனவே கடந்த காலங்களில் இருந்த நிர்வாகம் வந்து இந்த புதிய தலைவர் சொல்லியிருக்காரு நிர்வாகம் வந்து சரியான முறையில் அதை செயற்படுத்தலை அடுத்த கப்பலை ஓடர் செய்யலை அடுத்த கப்பல் எப்போ வரும்னே தெரியாது இந்த மூவாயிரத்து தொள்ளாயிரம் மெட்ரிக் தோன் இறக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டால் அடுத்த கப்பல் கேஸ் சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்ட கப்பல் எப்போ வரும் இது வரைக்கும் தெரியலை எனவே அது திகதி இன்னும் குறிப்பிடப்படலை அதனாலேயே இன்னமும் தெரியலை இந்த அத்தியாவசிய சேவைகளுக்காக வழங்கப்படுவதன் காரணமாக நாளையும் வந்து இந்த கேஸ் விநியோகம் இடம்பெறாதுன்னு சொல்லியிருக்காங்க வரிசையில் நிற்காதீங்கன்னு சொன்னாலும் மக்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டு வாரமாக ரெண்டு வாரமாக வரிசையில் இரவு பகலா நிற்கிறாங்க இலங்கையை பொறுத்தவரில் தொடர்ச்சியாக இந்த பொருளாதார சிக்கல்தான் பெரிய அளவில் பார்க்கப்படுது